வணக்கம். இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் காரைக்கால். இன்று நம்ம அரைத்தீட்டல் அரிசி அல்லது கைக்கூத்தல் அரிசி பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக வந்து நம்ம கைக்கூத்தல் அரிசி அப்படின்னு சொல்கிறது நம்ம இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி, இந்த முழு அரிசி. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய உமி. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இருக்கு பாருங்கள், இதுதான் உமி. இந்த உமி மட்டும் நீக்கப்பட்டிருக்கு. இந்த உமியை மட்டும் நம்ம நீக்கியிருக்கோம். நீக்கிட்டு இந்த அரிசி முழு அரிசியாக இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம சோறு வடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த அரிசியை வந்து ஒரு 6 மணி நேரம் நம்ம ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊற வச்ச அரிசியை வந்து சாதமாக வடிக்கிறப்ப முழுமையாக வேகிறதுக்கு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். அப்படி வெந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோள பொறி போல் வெடித்து வெடிச்சிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த அரிசி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நம்ம குழம்பு கூட ரசத்து கூட மோர் கூட வந்து ஒன்று சேராமல் கொஞ்சம் சுவை கம்மியாகவும் நம்ம மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப கடினமாகவும் இருக்கும். ஆனால் நம்ம முன்னோர்கள் எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இருக்கு பாருங்கள். இதுதான் வந்து அரைத்தீட்டல் அரிசி, கைக்கூத்தல் அரிசி. சரியான முறையில் நம்ம உரலில் போட்டு நம்ம ஒரு அரிசியை குத்தி எடுத்தோம்னா இப்படி தான் ஒரு அரைத்தீட்டல் அரிசியாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே அங்கே பார்த்த அந்த மாப்பிள்ளை சம்பம் முழு அரிசிக்கும் இந்த அரைத்தீட்டல் அரிசிக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. இந்த அரிசி மேலே ஒவ்வொரு கோடுகள் விழுந்திருக்கும். இந்த கோடுகள் மூலமாக இந்த கோடுகள் விழுந்தால் தான் இந்த தவிடுன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த அரிசிக்கு மேலே இந்த அரிசியினுடைய ஒரு உரையாக இருக்கும். நல்ல ஒரு இன்சுலேஷன் டேப்பு மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்குள்ளே தண்ணி போய் ஊறாது, ஊறி வேகிறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். ஆனால் இது போல் ஒரு அரைத்தீட்டலாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த அரைத்தீட்டல் அரிசி வந்து எளிதில் வந்து வேகும். வேகிறதோடு இல்லாமல் சாப்பிடுவதற்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும் தான். இதுதான் வந்து முன்னோர்கள் செய்த பக்குவம். ரொம்ப சுவையாக இருக்கிறதோடு இல்லாமல் எளிதில் வந்து சீரணமாகும். சீரணமாகிறதோடு இல்லாமல் நல்ல சீரணமாகக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து உடலுக்கு வந்து நல்ல சத்துக்களை வந்து கொடுக்கும். நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கனாக்கா இந்த நெல்லை வந்து ஊற வைத்து அவித்து நன்றாக காய வைப்பார்கள். வெயிலில் வந்து ஒரு 2 நாளைக்கு வந்து 48 மணி நேரத்துக்கு வந்து வெயிலில் போட்டு ஆவாட்டுறதுன்னு சொல்லுவாங்க. நல்லா பக்குவமாக காய வச்சு அதை ஒரு 2 நாள் ஆற வச்சு எப்போல்லாம் தேவையோ அப்போ வந்து உரலில் போட்டு அதை வந்து குத்துவாங்க. நீங்கள் ஒரு ஒவ்வொரு உரலுக்கும் ஒரு 2 கிலோ அளவுக்கு நம்ம நெல்லை போட்டு குத்துறோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த 2 கிலோ நெல்லும் அரிசி ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50-75 தடவை வந்து நம்ம உலக்கையால் உரலில் வந்து நெல்லை குத்துற மாதிரி இருக்கும். அப்போ குத்துறப்ப இந்த முதல் தடவை அரிசி ஆகுது பார்த்திங்களா, அதெல்லாம் 50-60 தடவை குத்தி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உராய்வு அங்கே வந்து இருக்கக்கூடிய தவிடு உமி அரிசி எல்லாம் சேர்ந்து அங்கே ஏற்படக்கூடிய உராய்வின் காரணமாக இது போன்ற ஒரு அரைத்தீட்டல் அரிசியாக மாறிடும். அப்படி மாறக்கூடிய அரிசியை தான் நம்ம முன்னோர்கள் வந்து உணவாக எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து சீக்கிரமாக வேகும், நல்ல சுவையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சுவையோடு இருக்கிறதோடு இல்லாமல் எளிதில் வந்து சீரணமாகும். இந்த அளவுக்கு இந்த தவிடு வந்து நமக்கு கிடைச்சா போதும். இந்த தவிட்டில் தான் வந்து நிறைய சத்துக்கள் நமக்கு வந்து அடங்கியிருக்கு. அது வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா இதில் நார் சத்துக்களும் அதிகமாக இருக்கிறதுனால செரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். முழு அரிசியாக எடுக்கிறப்ப இது போல் எடுத்துக்கிறப்ப நம்ம சோறில் மட்டும் சொல்கிறேன், நம்ம வந்து 2 வேளை 3 வேளை உணவு எடுக்கிறோம். காலையில் இட்லி தோசை கஞ்சி அது மாதிரிலாம் எடுக்கிறோம் இல்லையா. அப்போ வந்து அன்பாலிஷ்டு ரைஸை நம்ம எடுத்துக்கலாம். முழுமையான அன்பாலிஷ்டு ரைஸ் இங்கே பார்க்குறீங்களா, இந்த மாதிரியான அன்பாலிஷ்டு ரைஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் மதிய உணவு எடுத்துக்கிறப்ப நீங்கள் வந்து ஆத்தூருக்கு செடி, தூய மல்லி, தங்கச்சம்பா, சேலம் சன்னா, மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம், கருங்குருவை, குள்ளக்கார், எந்த அரிசி எடுத்துக்கிட்டாலுமே இது போன்ற ஒரு அரைத்தீட்டல் முறை, அதாவது செமி பாலிஷ் அல்லது இந்த மாதிரியான மட்ட அரிசி, கேரளா மட்ட அரிசின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பார்க்குறது தான் வந்து கேரளா மட்ட அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் நம்ம சாப்பிட்றப்ப இந்த மாதிரி ஒரு செமி பாலிஷ்டாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. முழுமையான சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில பேர் வந்து மூட்டு வலின்றாங்க, முடக்குவாதம்ன்றாங்க, தலையை சுத்துதுன்றாங்க, நீரிழிவு நோய்ங்கிறாங்க. இதுக்கு என்ன அடிப்படை காரணம்னு பார்த்திங்கன்னா உணவுகளில் வந்து சத்து இல்லாதது தான் காரணம். அதுவும் ஒற்றக அரிசிகளில் எந்த சத்துக்களுமே கிடையாது. பார்ப்பதற்கு நல்ல வெள்ளையாக ஒரு டியூப் மாத்திரை மாதிரி இருக்கும். அதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு சோறை வடித்தாங்கனாக்கா அது வந்து பார்த்திங்கன்னா முழுசாக வேகாது, ஒரு மாதிரி லேசாக உப்பிக்கிட்டு ஒரு ரப்பர் மாதிரி தான் இருக்குது. அந்த அரிசியை நீங்கள் நல்லா மசிச்சு கூட பிசைய முடியாது. நீங்கள் என்ன பிசைஞ்சு பாருங்கள், ஒற்றக அரிசியை வந்து சோறு வடித்து பிசைஞ்சு பாருங்கள், அதை வந்து பிசையவே முடியாது, ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா மல்லிகைப்பூ மாதிரி பல பலன்னு இருக்கும்.
அதில் வந்து குழம்பையோ ரசத்தையோ சேர்த்திங்கனாக்கா ஒரு பார்க்குறதுக்கு ஒரு நல்லா தெரியுது. அதை எடுத்து வாய்க்குள்ளே வச்சிங்களா நீங்கள் மெல்லலாம் முடியாது. வாயில் வச்சதுக்கு பிறகுமே வந்து உடனே வழுக்கிக்கிட்டு அப்படியே உள்ளே வயிற்றுக்கு போயிடும். அதான் சில்கி பாலிஸ் ரைஸ்னு சொல்கிறது. அப்படியே வயிறுக்குள்ளே போய் அது வந்து செரிக்காது. ஏன்னா அதில் வந்து ப்ரீபயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த உயிராற்றலை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இல்லாதனால அது செரிக்காது. வயிறுக்குள்ளே நொதிச்சு நமக்கு வெறும் அது வெறும் மாவு சத்து வெறும் கார்போஹைட்ரேட்டாக மட்டும் இருக்கிறதுனால அதிகப்படியான சர்க்கரையை மட்டும் நமக்கு உடலில் கொடுத்துட்டு வெளியேறிடும். எந்த விதமான ஆற்றலுமே அதில் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மூட்டு வலி, முடக்குவாதம், நீரிழிவு நோய், இது போல் பல்வேறு உடல் உபாதைகளை வந்து மனிதர்களுக்கு ஏற்படுறதுக்கு இந்த அரிசி உணவே ஒரு காரணமாக இருக்குது. இதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அரிசியை மாற்றணும். அதாவது ஒட்டரக அரிசிகள்லேருந்து நம்ம பயர் உள்ள அரிசிகளுக்கு, இது போல் மாப்பிள்ளைச்சம்பா, காட்டு யானம், தூயமல்லி, ஆத்துருக்கு செடி, நூற்றுக்கணக்கான அரிசிகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி 15-20 வகையான அரிசிகள் தான் நமக்கு பயன்பாட்டில் இருக்குது. ஏன்னா அதை கூட உற்பத்தி பண்ணக்கூடிய இயற்கை விவசாயிகளால் முழுமையாக அதை விற்க முடியல. அதனால் அவங்க அடுத்த ரகங்களை தேடுறதுலையும் அதை உற்பத்தி பண்ணுறதுலையும் அவங்கள்ட்டையுமே தயக்கம் இருக்குது. நம்ம நிறைய இந்த மரபு அரிசிகளை வாங்கி பயன்படுத்துவதன் மூலமாக விவசாயிகளும் வந்து இந்த புது புது என்று சொன்னால் புதுவிதமான நம்ம மரபு அரிசிகளை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கும் தயாராக வருவாங்க. அதனால் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டே வந்து நிறைய பேர் இந்த மாப்பிள்ளைசம்பா, காட்டியானம் இதெல்லாம் வந்து சும்மா 1 கிலோ 2 கிலோ தான் வாங்குகிறாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சத்து மாவாக சாப்பிட்றோம், இல்லைனாக்கா கொஞ்சோண்டு நாங்கள் இட்லியில் கலந்துக்கிறோம், தோசையில் கலந்துக்கிறோம், இல்லை ஒரு வேளை வந்து கஞ்சா குடிச்சிட்டு விட்டுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இது போல் ஒரு செமி பாலிஸ் அரிசியாக நீங்கள் எடுத்துக்கிறப்ப முழு நேர உணவாக எடுத்துக்கலாம். நல்ல கொஞ்சம் நல்ல குழைய வடிச்சுக்கணும். ஒரு 40 நிமிஷம் ஆணிச்சுன்னா நல்லா குழஞ்சிடும். அப்போ ரசம் மோர் கூட சேர்ந்து பிசைஞ்சிங்கன்னா வந்து நல்ல குழைவாக இருக்கும். தயிர் சாதம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சாம்பார் ரைஸ் எது பண்ணிங்கனாலுமே இது போன்ற செமி பாலிஸ் அரிசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதன் மூலமாக நம்ம இப்படி சாப்பிட்றதன் மூலமாக வந்து நம்ம நீரிழிவு நோயை வந்து முற்றிலுமாக வந்து தவிர்த்துக்கலாம். இந்த மாப்பிள்ளைசம்பாவில் பார்த்திங்கன்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு குறியீடு வந்து பார்த்திங்கன்னா 48.5% தான் இருக்குது. அதனால் வந்து நமக்கு நீரிழிவு நோயுமே முற்றிலுமாக வரவே வராது. அதே போல் மூட்டு வலின்றது வராது. வந்திருந்தாலும் அந்த மூட்டு வலியை போக்கக்கூடிய அளவுக்கு இதில் சத்துக்கள் இருக்குது. அதே போல் சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுனால அவங்களும் நல்ல ஆற்றல் மிகுந்தவர்களாக இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த அரிசியை கேட்டு வாங்குறாங்க. என்னென்னு பார்த்தா என்னோடய பையன் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறான், ஃபுட்பால் டீமில் இருக்கான், கிரிக்கெட் டீமில் இருக்கான், அவனுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டெமினா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அரிசிகளை கூட கேட்கக்கூடியவர்கள்லாம் வந்து இன்றைக்கி இந்த மாப்பிள்ளைச்சம்பா, காட்டியானம் போன்ற அரிசிகளை வந்து கேட்குறாங்க. விளையாட்டு வீரர்கள், குத்து சண்டை வீரர்களுக்கெல்லாம் கூட இந்த அரிசிகளை கொடுக்கலாம். ஏன்னா கல்லுண்டை சம்பான்னு ஒரு அரிசி இருக்குது. அது வந்து அந்த அரிசியை சாப்பிட்டா மல்லுண்டை பேரதற்க கல்லுண்டை சம்பான்னு அகத்தியர் சொல்கிறார். அந்த மல்யுத்த வீரர்களை கூட எதிர்க்கக்கூடிய ஆற்றலை வந்து இந்த கல்லுண்டை சம்பா அரிசிக்கு வந்து இருக்கின்றார். அந்த கல்லுண்டை சம்பாவுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு மரபு அரிசிக்கும் அந்தளவுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சத்துக்கள் அதில் நிரம்பியிருக்கிறதுனால இது போல் செமிப்பாலிஸ் அரிசியை வந்து நம்ம கேட்டு அதை தொடர்ந்து உணவில் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.